அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். குறிப்பாக என்னுடைய மாணவர்களுக்கும் வாசகர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். இப்போ கேள்வி பதில் நிகழ்ச்சியில் அடுத்த கேள்வியை பார்ப்போம். திரு சரவண வேலு ஐயா அவர்கள் திருச்சியிலிருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஒரு கிரகம் 12 பாவ உபநட்சத்திரம், மேலும் 12 பாவத்தை கட்டுப்படுத்தும் 6 பாவத்துக்கும் உபநட்சத்திரம், மேலும் 12 பாவத்தை வளர்வழுக்க செய்யும் 11 பாவத்துக்கும் உபநட்சத்திரம், ஆனால் 11 பாவத்தின் 8 பாவமான 6 பாவத்துக்கும் உபநட்சத்திரமாக அமைவதால் அந்த கிரகம் எந்த பாவங்கள் அந்த கிரகம் எந்த பாவங்களை வலிமையாக செயல்படுத்தும்? 12 பாவம் முற்றிலும் வலிமை இழக்குமா? அதாவது ஒரு கிரகம் 6, 11, 12 உபநட்சத்திரமாக அமைவதால். இதை பற்றி தயவு செய்து விளக்கங்கள் ஐயா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஒரு அற்புதமான கேள்வி. அதாவது இங்க 6, 11, 12 மூணு பாவத்துக்கு உபநட்சத்திரமா வரதால இங்க 12 பாவம் வலுவிழக்கு தான் செய்யுது. ஏன் அப்படின்னா 6, 11, 12 நீங்க வந்து தனித்த பாவமா நீங்க பார்க்கும்போது 6, 11, 12 லக்னத்துக்கு எத்தனை பாவம் சாதகம்னு பாருங்க. சமசப்தம பாவங்கிறது அப்புறம் நீங்க மேலோட்டமா பார்க்கும்போது லக்னத்துக்கு சாதகமான பாவங்கிறது 11. அப்புறம் 6 கிட்டத்தட்ட ஓரளவுக்கு லக்னத்துக்கு கிட்டத்தட்ட 6 வந்து ஒரு 60% லக்னத்துக்கு சாதகம்னே சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா 70% சொல்லலாம். 6 என்பது லக்னத்துக்கு ஒரு பாதகமான வீடுன்னு சொல்ல முடியாது. அப்போ 2 சாதகமான வீடு இருக்கு. 12 பாதகமான வீடா இருந்தாலும் கூட இங்க வந்து 11 வேலை செய்யும் சார். அதாவது 6ஆம் பாவமும் 12ஆம் பாவமும் ஒரே பிளானட்டா வரும்போது அதை 12ஆம் பாவத்தை கட்டுப்படுத்தக்கூடிய பாவம் 6ஆம் பாவம், கூட 11 சேரும் போது என்ன ஆகுதுன்னா 12ஆவது பாவம் இன்னும் பலவீனம் அடையுதுன்னு எடுத்துக்கலாம். இங்க 6, 11, 12 மூணு பாவத்துல 12ஆம் பாவத்தை கட்டுப்படுத்தக்கூடிய பாவம் 6, அப்பயே 12ஆம் பாவம் கொஞ்சம் பலவீனம் அடையுது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு 11ஆவது பாவமும் உள்ள என்ட்ரு ஆகும்போது என்னன்னா 12ஆம் பாவங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு சராசரி லெவல் ஒரு 35% தான் வேலை செய்யணும் எடுத்துக்கலாம். அதாவது இந்த மூணு பாவமும் 100% எடுக்கும்போது கிட்டத்தட்ட 45% 50% வரைக்கும் உங்களுக்கு 6ஆம் பாவம் வேலை செய்யுது. 11ஆவது பாவங்கிறது கிட்டத்தட்ட உங்களுக்கு அது 50% வச்சுக்கோங்க, 6ஆம் பாவம் 50% வேலை செய்யுது. 11ஆம் பாவம் 35% வேலை செய்யுது. 12ஆம் பாவம் ஒரு 15% வேலை செய்து எடுத்துக்கலாம். அதனால இங்க வந்து 12ஆம் பாவம் வலிமை பெறாது, வலிமை இழக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துக்க முடியும். ஏன் அப்படின்னா அகம் சார்ந்த விஷயத்தை நீங்க அப்படியே எடுத்துக்கலாம். அகம் சார்ந்த விஷயத்தை நீங்க 6, 11, 12 வரும்போது அப்படியே நீங்க 6, 11 சாதகம், 12 பாதகம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு 6ஆம் பாவத்தை கெடுக்கக்கூடிய பாவம் எதுவுமே இல்லை. இந்த மூணு பாவத்துல பாருங்களேன், 6ஆவது வீட்டு கெடுக்கிற பாவம் 1, 5, 9 இதுல எங்கேயுமே இல்லை. 6ஆம் பாவத்தை கட்டுப்படுத்தக்கூடிய பாவம் 12ஆம் பாவம். அந்த 12ஆம் பாவத்தை 11ஆவது பாவம் கூட இன்வால்வ் ஆயிருந்தால ஆட்டோமேட்டிக்கா 12ஆம் பாவங்கிறது பலவீனம் அடையுது. அந்த 6ஆம் பாவத்தை கட்டுப்படுத்துதல் அப்படிங்கிற அமைப்பை விட கொஞ்சம் பலவீனம் அடையுது. என்ன ஒண்ணு, வெறும் 6, 11 அது சூப்பர், கூட 12 வந்துட்டாலும் கொஞ்சம் சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அவ்வளோதான. ஒழிய வெறும் 6, 12 விட 6, 11, 12 சூப்பரான அமைப்பு தான். அது வந்து ஒரு மோசமான அமைப்பு இல்லை. இங்கே 12ஆம் பாவத்தை விட 11ஆம் பாவம் நல்லா வேலை செய்யும். இப்போ நீங்கள் கேட்கலாம், 11ஆம் பாவத்துக்கு 6ஆம் பாவம் வந்து 8ஆம் பாவம் ஆயிடுச்சா சார் அப்படின்னு. அதாவது நீங்கள் அகம் சார்ந்த விஷயத்துக்கு பார்க்கும்போது அப்படியே எடுத்துக்க வேண்டியது தான். அது 6லேருந்து நீங்கள் 11லேருந்து 6க்கு 8ஆவது பாவம்னு பார்க்க வேண்டியதில்லை. 6ஆம் பாவத்தில் உள்ள புறம் சார்ந்த காரகத்தை நீங்கள் எடுக்கும்போது மட்டும் என்ன பண்ணணும்னா 11க்கு 6 வந்து 8 நடக்கணும். அதாவது என்னன்னா இப்போ ஆசைகள்னு வச்சுக்கிங்களேன், ஆசைகள் அகம் சார்ந்ததா புறம் சார்ந்ததானா? அகம் சார்ந்தது. அப்போ ஆசைகளோட ஆசைகள்லாம் நிறைவேறக்கூடிய அமைப்பில் தான் இருக்கு. ஆனால் நண்பர்கள் அப்படின்னு பார்க்கும்போது லக்னத்துக்கு வெளியில் இருக்கிறதால அது 11க்கு 8ஆவது பாவங்கிறதால நண்பர்கள் ஜாதகருக்கு கட்டுப்பட்டு இருப்பார்கள் அல்லது நண்பர்களை ஜாதகர் அடக்கி ஆழ்வார் அப்படிங்கிற மாதிரி. நண்பர்களுக்கு ஜாதகரால நண்பர்களுக்கு பிரயோஜனம் பெரிய அளவுக்கு இல்லை. அதாவது ஜாதகரால அப்போ யார் பெனிஃபிட் அடைகிறாங்கன்னா ஜாதகர் தான் பெனிஃபிட் அடைகிறார். அந்த வகையில் 6, 11, 12 மூணு பாவத்தில் உங்களுக்கு 6ஆம் பாவம் வலுவாக இருக்கு, அதுக்கு அடுத்த நிலையில 11, அதுக்கு அடுத்த நிலையில தான் 12. இப்போ 12ஆம் பாவம் வேலையே செய்யாதா அப்படின்னா இங்க வந்து 6 மட்டும் வர இல்லாம வெறும் 11, 12னா 12ஆம் பாவம் அவுட் ஆயிடும். இந்த 6 இருக்கத்தால என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் சப்போர்ட்டிங்கா, அதாவது சப்தம்ப பாவங்கள் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பாவத்துக்கு 7ஆவது பாவம் தன் கூட
ஒரு பாவம் தன்னுடைய ஏழாவது பாவத்தோட கூட சேர்ந்து வரும்போது என்னன்னா அந்த பாவத்தை கெடுக்கக்கூடிய பாவங்கள் ஏதாவது உள்ள நுழையும் போது தன்னுடைய ஏழாவது பாவத்தின் வழியாக ஓரளவு தன்னை தன்னுடைய வலிமையை தக்க வைத்துக் கொள்ளும் ஓரளவுக்கு ஓரளவுக்கு அது வேலையை செய்யும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அந்த வகையில் இங்க 12 பாவம் ஒரு 15% வேலை செய்யுது, 11 பாவம் 35% வேலை செய்யுது, 6 பாவம் 50% வேலை செய்யுது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இது இதை பற்றி மேலும் விளக்கம்னா நான் போர்டில் உடனே நான் அடுத்த வேற ஒரு வாய்ப்பில் நான் தெளிவாக சொல்கிறேன். நான் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கேள்வி வந்து திரு ஜெயக்குமார் ஐயா அவர்கள் சென்னையிலேருந்து கேள்வி கேட்டிருக்காரு. ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கும் சரவணவேலு திருச்சி ஐயா அவர்களுக்கும் என்னுடைய தனிப்பட்ட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என தொடர்ந்து அறிவுபூர்வமான கேள்விகள் அவங்க ரெண்டு பேரும் கேட்டு வராங்க. அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ ஐயா அவர்கள் ஜெயக்குமார் ஐயா அவர்கள் ஒரு கேள்வி என்ன கேட்டிருக்காருன்னா, ஐயா நான் மலேசியாவில் ஒரு மலேசியா கிளைண்ட்டின் ஜாதகத்தை ஜாதகம் பார்த்தபோது அவருடைய ஜாதகத்தில் லக்னம் விருச்சிகம் என இருந்தது. ஆனால் நான் நம் சாஃப்ட்வேரில் போட்டபோது தனுசு என்று வந்தது. ஜாதகர் என்னிடம் கேட்டபோது நான் கூறிய பதில், இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் 1.5 மணி நேரம் வித்தியாசம் உள்ளதால் அவ்வாறு வருகிறது என்று கூறிவிட்டு பலன் கூறினேன். அதாவது அங்கு 9 மணி இருக்கும்போது இங்கு 7.5 மணி தோராயமாக இருக்கும் என்ற அடிப்படையில் சொன்னேன். பின்பு டிஃபால்ட் பிளேஸ் சேஞ்ச் பண்ணலாம் என்று முயற்சித்தேன். ஆனால் மலேசியாவை டிஃபால்ட் பிளேஸில் செட் பண்ணி பார்த்தாலும் அதே தனுசு லக்கணம்தான் வருகிறது. இந்த வித்தியாசத்தை எப்படி தீர்ப்பது, சற்று விளக்குங்கள் ஐயா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஐயா முதல்ல நம்ம நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். நம்முடைய மென்பொருளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எந்த ஊரோ அந்த ஊரோட டேட் ஆஃப் பர்த் டைம் அப்படியே போட்டால் போதும், நம்ம கம்ப்யூட்டரே அதுவே எடுத்துக்கும். நீங்கள் போய் குறைக்கிறது அதெல்லாம் தேவையில்லை. அதாவது மலேசியாவுக்கும் நம்ம இந்தியாவுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் வித்தியாசம் இருக்கும். நீங்கள் 1.5 மணி நேரம் சொன்னதே தவறு தான், 2.5 மணி நேரம். அதாவது இந்தியா வந்து நமக்கு கிரீன்விச்சிலிருந்து லண்டன்லேருந்து, அதாவது லண்டனை தான் வந்து நம்ம சென்ட்ரல் பாயிண்ட்டாக எடுத்துக்கிறோம், 0 டிகிரி எடுத்துக்கிறோம். நம்ம நந்தரில் ஈஸ்ட்லேருந்து 0 டிகிரின்னு எடுத்துக்கிறோம். நம்ம இந்தியா வந்து உங்களுக்கு இந்தியாவில் வந்து 82.3 வரும், 30 வரும், அதை 82.5 டிகிரி அப்படின்னு வரும் ஆக்சுவலாக. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நாம் என்ன பண்ணுறோம், அதிலிருந்து கிட்டத்தட்ட 5.5 மணி நேரம் தள்ளி இருக்கும் நம்ம. அதாவது லண்டன்லேருந்து நம்ம 5.5 மணி நேரம் தள்ளி இருக்கோம். நமக்கு அப்புறம் ஒரு 2.5 மணி நேரம், 8 மணி நேரம், அதாவது 8 மணி நேரம் தள்ளி தான் வந்து சிங்கப்பூர் மலேசியாவில் இருக்குது. அதாவது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி 7.5 மணி நேரமாக இருந்தது. அதாவது நீங்கள் 7.5ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கிரீன்விச் டைம் வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் அவங்க ஒரு 1/2 அவர் கூட்டிட்டாங்க. அப்போது நமக்கும் அவங்களுக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாம் லண்டன்லேருந்து 5.5 மணி நேரம், அவங்க லண்டன்லேருந்து 8 மணி நேரம், அப்போ நமக்கு அவங்களுக்கு இருக்கிற நேரம் வந்து 2.5 மணி நேரம். இப்போ நீங்கள் 2.5 மணி நேரம், 3 மணி நேரம் அதை பற்றிலாம் கவலையப்படாதீங்க. நேராக நம்ம சாஃப்ட்வேரில் ஒரு ஜாதகம் நீங்கள் போடும்போது, உதாரணத்துக்கு புதிய ஜாதகம் கணிக்க அப்படின்னு ஒரு டேப் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா, புதிய ஜாதகம் கணிக்கன்னு ஒரு டேப் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா, இங்கே உதாரணத்துக்கு நான் போடுறேன் பாருங்களேன். இப்போ முருகன் ஒரு ஜாதகம் போடுறேன். முருகன் போட்டாச்சு. டேட் ஆஃப் பர்த் வந்து 20/4/1998 அப்படின்னு போடுறேன். போட்டுட்டு டைம் வந்து 2:30 அப்படின்னு போடுறேன். ஓகேங்களா, இப்போ இந்த ஜாதகம் போட்டாச்சு. இப்போ வந்து மலேசியான் பகுதியில் இந்தியான்னு இருக்கு இல்லையா, இதை என்ன பண்ணுறீங்க, மலேசியான்னு மாற்றிக்கிறீங்க. இந்த இடத்துல மலேசியான் எதுவும் நீங்கள் பண்ண வேண்டாம், மலேசியான்னு போட்டாச்சு. மலேசியாவில் ஒரு ஸ்டேட்டு கோலாலம்பூர்னு எடுத்துக்கும், கோலாலம்பூர்னு அப்படின்னு எடுத்துக்கும். இல்லை அந்த என்ன ஸ்டேட்டு என்ன ஊருன்னு நீங்கள் போட்டுட்டிங்கன்னா, நீங்கள் எதுவும் பண்ண வேண்டியதில்லை. இங்கே பாருங்கள், GMTங்கிறது 8 டிகிரின்னு இருக்கும், +8 இருக்கும். நம்ம இந்தியாவில் வந்து GMTங்கிறது 5.5 மணின்னு இருக்கும், இங்கே GMT 8 இருக்கு இல்லையா. அப்போ என்ன ஆகுதுன்னா, இதுவே கணிச்சிக்குது அந்த ஊரோட டைம் என்னவோ அந்த டைம். அதாவது நாம் வந்து நம்ம ஊருக்கு தகுந்த மாதிரி அவங்க ஊர் டைம் மாற்றுறது அதெல்லாம் தேவையில்லை. ஓகேங்களா, அதெல்லாம் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். அது வந்து நீங்கள் மலேசியா உங்களுக்கு தெரியுதுங்கிறதால போட்டுறீங்க. இதே நீங்கள் வந்து வேறு என்ன கண்ட்ரிக்கு, அதாவது ஆஸ்திரேலியாவுக்கோ மற்ற ஊருக்கோ உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, அதெல்லாம் வந்து சரியாக வராது. அதனால் நீங்கள் நேராக என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கேயே போயிடுறீங்க. நேராக வந்து இங்கேயே நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா, அந்த டேட் ஆஃப் பர்த்து டைமு ஊர் வந்து ஸ்டேட் என்னன்னு போட்டுறீங்க, பிளேஸ் என்னன்னு போட்டுறீங்க. முதல்ல கண்ட்ரி நேமு, அப்புறம் ஸ்டேட்டு, பிளேஸ் போட்டுறீங்க. அப்புறம் ஜாதகத்தை நீங்கள் சேவ் பண்ணிடுறீங்க. சேவ் பண்ணிவிட்டு போட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்துட போகுது, எல்லாமே வந்து இந்த இடத்துல கவனமாக பார்க்கும்போது நேர பகுதி 8 இருக்கும் ஆக்சுவலாக. இதே இந்த ஜாதகம் வந்து 1970 பிறகு வச்சுக்கலாம், 1970 பிறந்தா
இந்த ஜாதகத்துக்கு பாருங்க, இதே மலேசியான்னு ஒரு ஜாதகத்தை போடுறேன், அதே மலேசியான்னு ஒரு ஜாதகத்தை, ஹரின்னு ஒரு ஜாதகம், 1970 போட்டாச்சு. இப்ப மலேசியான்னு போடுறேன், பாருங்க மலேசியா, அதே கோலாலம்பூர் செலக்ட் பண்ணிட்டேன், 7.5 வந்து பாருங்க. அதாவது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி 1980 நினைக்கிறேன், அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு 7.5 மணியாக இருந்தது, இப்போ 8.5 மணி ஆயிடுச்சு. எப்போ 7.5 மணின்னா இங்கே அட்ஜஸ்ட் பண்ணும்போதே தெரியும். இங்கே பாருங்க, இங்கே 1981 7.5 இருக்குது, 82 போட்டோன்னு 8 மணி ஆகிடுச்சு பாருங்கள். அதனால் அந்த ஊர், அதாவது என்னென்னா 1981 வரைக்கும் அவங்க வச்சுக்கிட்டு, 82 அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா உங்களுக்கு 8 மணி ஆகிட்டாங்க. கிரீன்விச்சிலேருந்து 8 மணி நேரம் அப்படிங்கிற மாதிரி கால்குலேட் பண்ணதால் நமக்கு அவங்களுக்கு 2.5 மணி நேரம் வித்தியாசம் இருக்கும். அதாவது 2.5 மணி நேரம் வித்தியாசம் ஆகிடலாம். இதுதான் அதாவது இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு, அந்த காலத்தில் வந்து 2 மணி நேரம் வித்தியாசம் இருந்தது. ஓகே சார், அதனால் வந்து நீங்கள் எதுவும் ஊர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதோ அதெல்லாம் டைம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுலாம் வேணாம், டைரெக்டாக நீங்கள் டேட் ஆஃப் பர்த்து டைம் அதை போட்டிங்கனாவே போதுமானது. அடுத்த கேள்வி, திரு கிருஷ்ணன் அவர்கள் 52 சென்னை 52 பேசுகிறார். ஐயா அவர்களுக்கு வணக்கம். வணக்கம்னா நான் வந்து அவருக்கு வணக்கம் சொல்கிறேன், வேறு எதுவும் இல்லை. ஏன்னா தொடர்ந்து என்னுடைய யூடியூப் வீடியோ பார்த்துட்டு, தொடர்ந்து முதல்ல அந்த யூடியூப் வீடியோ வெளிவந்தோடனே அவர் ஒரு கமெண்ட்டை கொடுத்துட்டு அதை பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். அவருடைய கேள்வியை, ஐயா ஒரு பெண் ஒரு ஆணை காதல் செய்து அல்லது ஒரு ஆண் ஒரு பெண்ணை காதல் செய்து திருமணம் செய்வது என்பதை ஆய்வு செய்வதற்கு நம் சார ஜோதிடப்படி லக்ன பாவம், 5-9 பாவ தொடர்பு மற்றும் 3-7 நடப்பு பாவநிலை மற்றும் 4-12 ஆகிய பாவங்களின் நிலை, அடுத்து சுக்கிரனின் கிரக தொடர்பு பற்றி ஆய்வு செய்ய வேண்டும் என்பதை அறிவேன் ஐயா. மேலக்கூறிய காதல் தொடர்பு இயற்கையானது, ஆனால் உலகில் சில ஆண்கள் பெண்களையே சில பெண்கள் பெண்களையே காதலித்து அல்லது ஆண்கள் சில ஆண்களையே காதலித்து வாழ்க்கை நடத்துகிறார்கள் என தெரிகிறது. இவ்வாறு உள்ள ஆண் பெண் ஜாதகத்தை எவ்வாறு அறிவது அப்படின்னு கேட்டிருக்காரு. மேலும் இந்த ஜாதகங்களை பற்றின கிரகங்களை ஆய்வு செய்யும்படி விளக்கம்படி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு கேட்டார். ஐயா அவர்கள் கேட்கறதை பார்த்து ஓரின காதல் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. அதாவது நம்ம ஒருத்தர் ஜாதகத்தில் லக்ன உப நட்சத்திரம் வந்து ராகு கேதுவாக இருந்த, ராகு கேது சனி இந்த மூணு கிரகங்கள் லக்ன உப நட்சத்திரமாக இருந்து, அது நின்ற நட்சத்திரமும் உப நட்சத்திரமும் இதே மாதிரி ராகு கேது சனி இது இருந்து, 5வது வீட்டுக்கும் அதே மாதிரி, 7வது வீட்டுக்கும் அதே மாதிரி. அதாவது லக்ன பாவம், 5வது பாவம், 7வது பாவம், அதுக்கப்புறம் 9வது பாவம். 9வது பாவம்னா இயற்கை அப்படிங்கிறது. இதில் ராகு கேது சனின்ற கிரகம் வந்து அது ஏதோ ஒரு வகையில் 5வது வீட்டு சப்ளாடு 8வது வீட்டுக்கும் சப்ளாடாகவே இருந்தால், அல்லது 9வது வீட்டு சப்ளாடு 8வது வீட்டுக்கு சப்ளாடாகவே இருந்து அது 5-9வது பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் வரும். இது வந்து நான் வந்து கொடுப்பனையும் தசாபதி என்ற புத்தகத்தில் எழுதியிருக்கேன். இதை வந்து போர்டில் வந்து தெளிவாக வந்து நான் இதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது, ஏற்கனவே ஒரு அன்பர் வந்து சில கேள்விகள் கேட்டிருக்காரு, அதை சொல்லும்போது தெளிவாக சொல்கிறேன். இப்போதைக்கு என்னென்னா பெரும்பாலான கிரகங்கள் வந்து ராகு கேது சனியோட நட்சத்திரம் உபநட்சத்திரத்தில் செல்லும்போது ஒரு ஜாதகத்தில் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட காலத்தில் அப்படி தான் போயிட்டுருக்கும். ஓகேங்களா, அது ஒரு பொது விதி. அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த ஜாதகத்தில் லக்ன உபநட்சத்திரம், 5வது பாவ உபநட்சத்திரம், 9வது பாவ உபநட்சத்திரம், 7வது பாவ உபநட்சத்திரம். ஏன் லக்ன பாவ உபநட்சத்திரம் நான் சொல்கிறேன் அப்படின்னா, லக்னம் தான் ஒரு உயிர் உருவாகக்கூடிய அமைப்பு. அதில் ராகு கேது சனி இது லக்ன பாவத்தில் வலிமையாக தொடர்பு கொண்டா, அதாவது லக்ன பாவத்துடைய சப்ளாடி நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம், இது ரெண்டு மூணு கிரகம் இருக்கு இல்லையா, லக்ன உபநட்சத்திரம் ஒன்று, லக்ன உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம், இந்த மூணு கிரகமே சனி ராககேதோட ஆளுமைக்கு உட்பட்டிருந்தா, அதேமாரி லக்ன பாவத்துடைய முனை இருக்கு பார்த்தீங்களா, லக்ன பாவத்துடைய நட்சத்திரம், லக்ன பாவத்துடைய உபநட்சத்திரம், லக்ன பாவத்துடைய உப உபநட்சத்திரம், இந்த மூன்று முனைகளை ஆளக்கூடிய கிரகமும் சனி ராககேதுவாக இருந்தா, அதேமாரி லக்ன பாவத்துக்கு சொன்ன மாதிரி அதே மாதிரி மற்ற பாவத்துக்கு 5வது வீடு, 7வது வீடு, 9வது வீடு. ஏன் 5வது வீடுன்னு சொல்லணும்னா 5வது வீடுங்கிறது லவ் அஃபெக்ஷன் சொல்கிறது, அதுவும் இயற்கை அப்படிங்கிறது தான்.
இந்த ஹார்மோன் செக்ஸுவல் ஹார்மோன் அப்படிங்கிறது ஐந்தாம் பாவத்தோட காரகம். அதில் சனி ராகு கேதுவாக இருந்தால் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா இயற்கை அப்படிங்கிறது மற்ற எல்லா கிரகமும், செயற்கை அப்படிங்கிறது ராகுவும் கேதுவும் தான். அதில் சனியை நம்ம ஏன் சொல்கிறோன்னா சனி வந்து சூரிய குடும்பத்திலேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிறதால அதில் இருட்டாக இருக்கும், இருட்டாக இருக்கும், சனி வந்து இருட்டாக இருக்கும். ஏன்னா வந்து சூரியனுடைய வெளிச்சம் அங்கே போய் சேராது. இருட்டு அப்படின்னாவே அதில் மலட்டுத்தன்மைன்னு ஒன்று வந்துடும். ஏன் இருட்டுக்கு மலட்டுத்தன்மைன்னு சொல்கிறோன்னா, அதாவது ஒளி சேர்க்கை நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம், சூரிய வெளி ஒளி இருக்கிற ஒரு செடி வந்து நல்லா வளரும். ஆனால் டெய்லி நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு கரெக்டாக கதவுலாம் மூடிட்டு சூரிய வெளிச்சமே படாத மாதிரி ஒரு செடியை தடியில் தண்ணி ஊற்றி வந்தீங்கன்னா அந்த செடி வளரே வளராது. அப்போது சூரிய வெளி ஒளிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் நமக்கு வந்து ராசி கட்டத்தில் கூட முதல் ராசியோட அதிபதி வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம நெருப்பு ராசி தான் சொல்லியிருக்கோம் முதல் ராசியை. ஏன்னா ஒளி தான் முதல்ல முக்கியம், சூரியன் தான் அந்த உலகத்துக்கு ஆதாரம் சொல்கிறோம். அந்த வகையில் அந்த சூரிய வெளிச்சம் படாத கிரகங்கிறது எல்லா கிரகத்துலேயும் ஓரளவுக்கு படும், குரு கூட ஓரளவுக்கு படும். அந்த சூரிய வெளிச்சம் குருவில் வரும்போது கொஞ்சம் கம்மியாயிடும், சனியில் போகும்போது இல்லாமல் போயிடும். ரொம்ப தூரத்தில் இருக்குது சனி வந்து, கிட்டத்தட்ட சூரியன்லேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது, அதாவது 100 கோடி கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ தூரம் இருக்காது, அவ்வளோ தூரம் இருக்கிற, அதனால் சனியை வந்து நம்ம மலட்டு கிரகம்னு எடுத்துக்கிறோம். ராகு கேது வந்து நிழல் கிரகம்ன்றதால நிழல் அப்படிங்கிறதும் மலட்டுங்கிறதும் ஒன்று தான். அது மட்டும் இல்லாமல் ராகு கேது நாம் உருவாக்கின கிரகம், ராகு கேது வந்து நாம் உருவாக்கின கிரகன்றதால அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா அதையும் மலட்டு கிரகமாக எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. செவ்வாய் வந்து கேதுவை போன்றவர் அப்படின்னு இருந்தாலும் கூட அது சூரியனுக்கு பக்கத்தில் இருக்குது, அதாவது சூரியனுக்கு பக்கத்தில் சுக்கிரன், சாரி புதன், சுக்கிரன், அப்புறம் பூமி, அப்புறம் செவ்வாய் இருக்கிறதால இங்கே வந்து அது மலட்டுக்கிரகம்னு சொல்ல முடியாது. அப்போ ராகு கேது இந்த ரெண்டு கிரகமும் சனி இந்த மூணு கிரகமும் மலட்டு கிரகம் சொல்கிறதால ஒரு ஆண் ஆண் பெண் பெண்ணுங்கிறது குழந்தை பெற்றுக்க முடியாது, அந்த மீனிங்கில் சொல்கிறேன். அதனால் ஐந்தாவது வீட்டோடைய ஆரம்ப முனையோட உபநட்சத்திரம்ங்கிறது இந்த மாதிரி இருக்கும். பெரும்பாலான கிரகங்கள் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வந்து உங்களுக்கு வந்து இந்த சனி ராகு கேதுவிலே இருக்கும்போது இந்த மாதிரி அமைப்பு வரும். ஏழாவது வீடு என்னன்னா, ஏழாவது வீடுங்கிறது நாம் சேரக்கூடிய ஒரு நபர், நம்முடைய ஜோடின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஏழாவது வீட்டு சப்ளாடு கூட ராகு கேது சனி இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு எதிர்பாலினரும் அதே மாதிரி சிந்தனை இருக்கக்கூடிய நபராக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஒரு ஜாதகத்தில் லக்னபாவம் என்பது ஜாதகரை குறித்தா, ஏழாவது பாவம் என்பது அவரை வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய நபரை குறிக்கும். வாழ்க்கையில் திரும்ப திரும்ப யார் அதிகமாக சந்திக்கிறாரோ அந்த நபர் தான் ஏழாவது பாவம். அப்போ அது வந்து மனைவின்னு சொல்கிறோம் உறவு முறையில். அப்போ இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏழாவது வீட்டு சப்ளாடும் சனி ராகு கேதுவோட தொடர்பு கொண்டா, குறிப்பாக ஏழாவது வீட்டு சப்ளாடு சனி, அது நின்ற ஸ்டார் ராகு, சப்பு கேது, இல்லைனா உல்டாவா ஏதோ வகையில் அந்த மூணு கிரகம் இருக்கு பார்த்தீங்களா, நட்சத்திரம், உபநட்சத்திரம், உபநட்சத்திரம், இந்த பாவ முனையில் அந்த மூணு கிரகமும், ரெண்டாவது குறிப்பாக ஒவ்வொரு பாவத்தோட ஆரம்ப முனையோட உபநட்சத்திரம் சொல்கிறோம் இல்லையா அந்த கிரகமும், அது நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம், இது எல்லாமே சனி ராகு கேதோட தொடர்பு கொள்ளும் போது இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இது ரொம்ப ரேர் கேஸ். இதில் வந்து ஏன் நான் திரும்ப சொல்கிறேன்னா, ஐந்தாவது வீட்டு சப்ளாடும் எட்டாவது வீட்டு சப்ளாடும் லக்ன சப்ளாடும் இந்த 5, 7, 9 இந்த மூணு கிரகம் இந்த 4 பாவத்தோட சப்ளாடு 8வது வீட்டுக்கும் சப்ளாடாக வர வேண்டும், அல்லது 4வது வீட்டுக்கும் சப்ளாடாக வந்தால் தான் இது கொஞ்சம் வீரியம் கொஞ்சம் அதிகமாகும். ஏன் அப்படின்னா 4, 8 என்பது 5, 9 பாவத்துக்கு 12வது பாவம், 5, 9ங்கிறது இயற்கைன்னு சொல்லுவோம், 4, 8 செயற்கைன்னு சொல்லுவோம். அப்போ என்னென்னா லக்னபாவமும் 4வது பாவமும் ஒரே பிளானட்டாக இருந்து அது ராகுவாக இருந்து அது நின்ற ஸ்டாரு சனி உபநட்சத்திரம் கேது இந்த மாதிரி வரும்போது அது எந்த பாவத்தினா தொடர்பு கொண்டுட்டு இருக்கணும். இது அதே மாதிரி 7வது பாவம் அதே மாதிரி 7வது பாவத்தோட சப்ளாடு ராகுவாக இருந்து அது 4வது பாவத்துக்கும் அல்லது 8வது பாவத்துக்கும் உபநட்சத்திரமாக இருந்து அல்லது 4, 8, 7 ஒரே பிளானட் உபநட்சத்திரமாக இருந்தால் இந்த மாதிரி விளைவுகள் வரும். இதை பற்றின விவரங்கள் வந்து நாம் வந்து உதாரண ஜாதகங்கள் வழியாக, எங்கிட்ட 2-3 ஜாதகம் அது மாதிரி இருக்குது, பட் அது அது ஜாதகத்தை எப்படி போடலாம் அப்படின்னு நான் பார்க்குறேன். நான் அது உதாரண ஜாதகங்கள் போட்டு விளக்கும் போது உங்களுக்கு தெளிவாக புரியும். மற்றபடி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றிகள். அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.